இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வடை கறி தான் சாப்பிட்டோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் விப்பிங் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறேன். அதாவது கேக் நம்ம செஞ்சோன்னா கேக்கு மேலே ஒரு க்ரீம் லேயர் தடவும்ல, ஸோ அது ஸோ யூஸ்வலாக கடையில் வந்து விப்டு க்ரீம்னு ஒரு பேக்கெட் கிடைக்கும், அதை நம்ம சில் பண்ணி வந்து பீட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து வீட்டில் நம்மக்கிட்ட இருக்க பொருள், அதாவது நெய், பால், சர்க்கரை, மைதா, அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ ப்ராசஸ் எப்படின்னு ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம கடையில் போய் இதுக்காக நம்ம வந்து எதுவுமே தேட தேவையில்லை, நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இதை ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம், எப்போ நம்மளுக்கு வேணுமோ அப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணி. ஸோ டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த விப்பிங் க்ரீம்க்கு நம்மளுக்கு எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து அதை கீழே இப்படி நம்ம விழ வச்சோன்னா அது ஒரு 10 செகண்ட்க்கு விழாமல் இருக்கணும். ஸோ அதுதான் ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துட்டோம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்